வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது விஐடிக்கே ஒருங்கிணைந்த பண்ணைங்க. பண்ணை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பண்ணையை வந்து சரி பண்ணுறதுக்கான வேலை, வேலி அமைக்கிறதுக்காக ஓரெல்லாம் வந்து மண் அணைச்சிட்ருக்கோம். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு தலை வந்து மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது, கொஞ்சம் நாவடை மாதிரி இருக்குது. அதுக்காக இங்கே இருக்கிற மண்ணை அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த நிலம் ஃபுல்லாக ஒரு இந்த 10 ஏக்கர் நிலம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் போட போகிறோம். நம்ம செம்மரம், மகாகேணி, கருமருது, பலாமரம், சந்தனம் இது எல்லாம் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நிலத்தை வந்து நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த ரோடு பக்கம் இருக்கிற அந்த கரையெல்லாம் நல்லா ஏற்றி ஃபுல்லாக நம்ம வந்து காம்பவுண்டு பண்ண போகிறோம். நிலத்தை சரி பண்ணி வேலி போடுறவங்க அதுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த நம்ம கரை முழுக்கவே வந்து ஒரே முள்வேலி மரம் எல்லாமே இருந்ததுங்க. ரொம்ப நாளாக நம்மளும் பயிர் வைக்காமல் இருந்தோம். இப்போ தான் நம்ம பயிர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவாகும். இந்த செலவெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தாமல் வேலி அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலி தான் இப்போ வந்து ரொம்ப பயிருக்கு வந்து ஒரு முக்கிய பாதுகாப்பு. ஏன்னா ஆடு மாடு மனுஷாங்க யார் ஒன்றா எப்போ ஒன்றா உள்ளார வருவாங்க வேலி இல்லைனா. வேலி இருந்தாக்கனா யாரும் வந்து வர்றதுக்கு பயப்படுவாங்க. அது இல்லாமல் நான் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சோலார் மின்வேலிங்க. சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மின்வேலி அமைக்கிறேங்க. நம்ம வேளாண் பொறியியல் துறை மூலயமா மானியத்தில் அமைக்கிறேன். எனக்கு வந்து செலெக்ஷன் ஆகிடுச்சி. எனக்கு வந்து கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்காக வேலி அமைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கரையை வந்து சுத்தம் பண்ணி அவங்களுக்கு சுத்தமாக கொடுக்கணும். அதுக்கான வேலை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோங்க. இப்போ இந்த நிலம் முழுக்க தாங்க நம்ம இப்போ வந்து மர சாகுபடி செய்ய போகிறோம். இந்த வேப்ப தென்னை மரம் தெரியுது இல்லைங்களா, இந்த தென்னை மரம்க்கு முன்னாடி கரை இருக்கும். அந்த கரையிலிருந்துங்க அப்படியே இது முழுக்க நம்ம பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 கன்று நட போகிறோங்க. 5000 கன்று நம்ம நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிகிட்ருந்தாங்க, கரும்பு பண்ணிகிட்ருந்தாங்க, கூடவே வந்து மீனும் பண்ணிகிட்ருந்தாங்க. மீன் வந்து 2008 பண்ணிகிட்ருக்கோங்க. மீன் குளத்தை காமிக்கிறேன் பாருங்கள். இது தாங்க மீன் குளம். இது போல் வந்து 3 குளம் இருக்குங்க நம்மக்கிட்ட. இதுவும் வேளாண் பொறியியல் துறை மூலயமா நம்ம வந்து வெட்டின குளங்க. வெட்டினதுலேருந்து நம்ம மீன் விட்டுட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு காலத்துலேயும் மீன் இல்லாமல் இல்லைங்க இந்த குட்டையில். இது ஒரு விவசாயிக்கு வந்து ஏற்ற வருமானங்க. இதில் வந்து பெருசாக ஒரு பாதிப்பும் கிடையாது, நமக்கு செலவினமும் கிடையாது. இதனால் நமக்கு வந்து நேரம் வந்து செலவாக போகிறதும் கிடையாது. ரொம்ப 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 நேர குறைவில் ஒரு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தாங்க இந்த மீன் குட்டை. இப்போ மீன் இருக்குங்க. இப்போ மீன் இருக்குது, பிடிக்க போகிறாங்க. இதை பிடிச்சி எடுத்துட்டு அடுத்தது மீன் விடுறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே சுத்தப்படுத்த போகிறோம். இந்த கரை இருக்குது இல்லைங்களா, இந்த கரையை எல்லாமே சுத்தப்படுத்தி கரையை இன்னும் கொஞ்சம் நம்ம அணைச்சி இந்த பில்லெல்லாம் இது பண்ணி நம்ம அடுத்தது வந்து நல்லா காய விட்டு, காய விட்ட பிறகு டிராக்டர் போட்டு நல்லா ஓட்டி சமப்படுத்தி அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து மீன் குஞ்சு எடுத்துகிட்டு வந்து விடுவோங்க. இது ஒரு குளம். இன்னும் 2 குளம் இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ எவ்வளோ புதாரா இருக்குது பாருங்கள். இடம் இவ்வளோ புதாராக இருந்து இந்த இடத்த நம்ம இப்போ சரி பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஜேசிபி 2 டிராக்டர் வச்சு இன்றைக்கி முதல் நாள் வேலையை ஆரம்பிச்சுருக்கோங்க. எவ்வளோ பெரிய கருவேல மரம் பாருங்கள். நம்ம பயிர் வைக்கணும்னா நம்ம கரையில் இருக்கிற எல்லா வித மரம் செடி கொடி எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு தேவைப்படாத மரத்தெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு அப்புறப்படுத்திட்டு அப்புறம் தாங்க நம்ம வந்து கரையை வந்து நல்லா சரிசமமாக வந்து சுத்தப்படுத்த முடியும். அப்படி சுத்தப்படுத்தினா தான் நம்ம வேலி அமைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டான ஒரு நேரான ஒரு வழிபாதையும் கிடைக்கும் நமக்கு. ஒரே பூண்டு செடியும் எப்படி இருக்குது பாருங்கள். பூண்டு செடி, புல், தேவையில்லாத நிறைய செடியெல்லாம் முளைச்சிருக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்த போகிறோம். சுத்தப்படுத்திட்ட பிறகு, நிலத்தை சரி செஞ்சிட்ட பிறகு, கண்ணெலாம் நட்ட பிறகு, இல்லை கண் நடுறதுக்கு முன்னாடி உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடிலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இது வந்து நம்ம விஐடிக்கே ஒருங்கிணைந்த பண்ணையை உருவாக்குறதுக்கான முதல் படி. ஒருங்கிணைந்த பண்ணை மூலமா விவசாயத்தில் லாபம் வரக்கூடிய தொழிலாக நம்ம
இங்கே இருக்க பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தி காமிக்கலாம். அதை பயன்படுத்தி அவங்களும் இது போல் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு வருமானம் வரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு முத முதல்ல இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த வேலையை தொடங்கியிருக்கோங்க. இது ரெண்டாவது குளம், இதுலேயும் மீன் இருக்குது. இப்போ மீன் பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்கோங்க. இது ரெண்டாவது குளம். மீனில் ஒன்றும் பெரும்பாலான ஒரு நோயும் எதுவும் வர்றது கிடையாதுங்க. ரொம்ப பெரிய நோயெலாம் வர்றது கிடையாது, சாதாரணமாக நோய் வரும். அதனாலேயே மீன்லாம் ஒன்றும் அதிக அளவில் செத்து போகாதுங்க. என்னென்னா நம்ம வந்து தண்ணி அளவு குறையாமல் பார்த்துக்கணும். எப்பயுமே பச்சை கட்டின மாதிரி தண்ணி இருந்தால் அதுக்கு தேவையான சத்துலாம் கிடைக்கும். நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா விவசாயத்துக்கு தேவை ஒரு சின்ன ஒரு குட்டைங்க. மழை அதிகமாக வந்தாலும் அந்த குட்டையில் நம்ம மீன் விட்டு வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து நம்மளுடைய கிணத்தடி நீர் மட்டும் கீழே இறங்காமல் இருந்தும் நம்மளை பாதுகாக்கும். நிறையா தேவையை இந்த மீன் குட்டை பூர்த்தி செய்யுங்க. மீன் பிடிச்சிட்ட பிறகு இந்த தண்ணியெலாம் வந்து நம்ம எடுத்துக்கூடோ நிலத்துக்கு விட்டுக்கலாம். மீன் நம்ம பிடிக்க போகிறோம் அப்படின்னா தண்ணியெலாம் வடிகட்டி நிலத்துக்கு விடுறதுனால இந்த இதில் இருக்கிற சத்தே எல்லாமே நல்ல ஒரு இயற்கையான சத்து தாங்க, நல்ல வளமான தண்ணி. ஏன்னா மீன் இருக்குது, அதனால் வந்து நிலத்துக்கு நல்ல ஒரு சத்து கொடுக்குற தண்ணி தாங்க இது. இந்த தண்ணியை நமக்கு வந்து வீணாகாது. இந்த ஒரு கிணறு தாங்க கிட்டத்தட்ட 12 ஏக்கருக்கு வந்து தண்ணி கொடுத்துட்ருக்கு. எப்பயுமே வத்தாது. நல்ல ஒரு எங்களுக்கு வந்து ஒரு கடவுள் சொல்லலாம். விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த கிணறு தான் எங்களுக்கு வந்து முக்கிய ஆதாரமே. இந்த தண்ணி தான் வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். போதுமான அளவுக்கு எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல தண்ணியை இந்த கிணறு கொடுத்துட்ருக்குங்க. இந்த குளத்தில் எப்பயுமே வந்து ஒரு 5 அடிக்கு மேலே தண்ணி இருக்கணுங்க. 5 அடி குறைஞ்சது 5 அடியாவது இருக்கணும். அப்போ தான் வந்து சூரிய வெயிலிருந்து மீன் பாதுகாப்பாக இருக்கும், அது வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். தண்ணி குறைஞ்சதுன்னா சூரிய ஒளி தாக்குதல் அதிகமாகி மீனோட வளர்ச்சியும் கம்மியாகிடுங்க. எப்பயுமே வந்து 5 அடிக்கு கம்மி இல்லாமல் நம்ம தண்ணியை வந்து பராமரிச்சிக்கணும். அதே போல் மீன் நம்ம வந்து குளத்தில் விடுறோன்னா அனைத்து ரக மீனும் விடணும். ஒரே ரக மீனை விட்டோம்னா அதிக அளவில் வளர்ச்சி கிடைக்காதுங்க, நிறையா வந்து உங்களுடைய உணவுலாம் வீணாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மீனெல்லாம் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஒரு மட்டத்துக்கு தேவையான மீனை நம்ம வந்து பிரித்து குட்டையில் வந்து விடணுங்க. இது நம்ம பண்ணையில் இருக்க 3வது குட்டைங்க. இதுலேயும் மீன் இருக்குங்க. 3 குட்டையிலையும் நமக்கு மீன் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இதை பிடிச்சிட்ட பிறகு நிலத்தெல்லாம் நல்லா மீன் குட்டையை நல்லா சுத்தம் பண்ணி பூச்சி மருந்துலாம் தெளித்து இந்த உள்ளார இருக்க அந்த தேவையில்லாத கிருமியெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது மீன் விடணுங்க. ஒரு ஒரு தடையும் நம்ம மீன் பிடிச்சிட்டு விடும்போது இந்த மாதிரி செய்யணுங்க. அப்படி இல்லைனா வந்து ஒரு சில பாதிப்பு ஏற்படும். இப்போ நம்ம அங்கே முள்வெளி இருக்கிற இடத்துல மண்ணெல்லாம் வந்து எடுத்து இல்லைங்களா ஜேசிபி மூலயமா, அந்த மண் வந்து இந்த இடத்துக்கு வருதுங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் இருக்க வந்து தண்ணி எல்லாமே வந்து நின்று வெளியில் போக முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பகுதிங்க. சரி, அந்த இடத்த வந்து சரிசமமாக ஆக்கிட்டோன்னா தண்ணி உள்ளார தேங்காது, நம்ம எந்த பயிர் பண்ணாலும் பிரச்சனை இருக்காது அப்படின்றதுக்காக நாங்கள் அங்கே இருக்கிற மண்ணை இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டுறோங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நிலத்தை எப்படி சரி பண்ணுறது, வேலி அமைக்கிறதுக்கான நில காம்பவுண்டு எப்படி நம்ம தயார்படுத்துறது, அந்த வீடியோ தான் காமிக்கிறேன். சரி, அது கூடவே நம்ம பண்ணையில் ஏற்கனவே குட்டை வச்சுருக்கோமே, அந்த குட்டையை பற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேங்க. இப்போ இந்த மண் எல்லாமே அந்த பகுதிக்கு போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்தது நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில் என்ன செய்கிறோம், என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத அடுத்த பதிவில் காமிக்கிறேன். உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. நம்ம பண்ணையில் என்னென்ன வளர்க்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோன்றதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.